மற்ற ரோட்ல போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது. 800-900 வண்டி பக்கம் மேலே எடுத்திருப்பேன். ஒரு 10-300 வண்டியில ஆளு இறந்த வண்டியா தான் இருக்கும். புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த ஒரு 2 வாரமாக பார்த்தீங்கன்னா கல்லட்டி ரோடு அப்படிங்கிற ஒரு பேர் வந்து அடிக்கடி வந்து நியூஸ் பேப்பர்ஸ்லேயும் வந்து தொலைக்காட்சிகள்லேயும் பரபரப்பாக பேசப்பட்டது. ஏன் காரணம்னு கேட்டிங்கன்னா, கடந்த 2 வாரத்தில் மட்டும் ஒரு கார் வந்து ஃபயர் ஆயிடுச்சு, இன்னொரு வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இது ரெண்டுமே இந்த 2 வாரத்தில் நடந்தது. இதை தாண்டி இந்த கல்லட்டி சாலையில் வந்து கிட்டத்தட்ட நிறைய விபத்துகள் நடந்திருக்கு, அதில் நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க. இந்த ரோடு வந்து ஏன் அவ்வளோ முக்கியமான ரோடு, ஏன் இந்த ரோடை வந்து செய்திகள் அடிக்கடி அடிபட்டுது அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கு முன்னாடி 2-3 சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துடலாம். இந்தியாவில் வந்து மிக குறிப்பிட்ட சொல்லக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலங்களை ரொம்ப முக்கியமானது வந்து ஊட்டி. ஊட்டியில் வந்து அதிகமாக மக்கள் போய் பார்க்குற இடம் ஒன்று பார்த்திங்கன்னா முதுமலை. முதுமலை வந்து புலிகள் காப்பகமாக இருக்குது. அதை தாண்டி அங்கே வந்து கும்கி யானைகளுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறது. அங்கே தான் வந்து கும்கி யானைகளை பிடிச்சிட்டு வந்து ட்ரெயின் பண்ணுறது, இல்லை வேறு எங்கேயாவது ஒரு யானைக்கு போகணும், ஒரு காட்டு யானையை பிடிக்கணும்னா இங்கேருந்து சில யானைகளையும் கொண்டு போவாங்க. அதை வந்து என்னென்னா அந்த முதுமலைக்கு ஓரத்தில் இருக்க அந்த ஆற்று ஓரத்துலேயே தான் எல்லா யானைகளுமே கட்டியிருப்பாங்க. இது வந்து அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமா இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இதில் நிறைய ஊர்லேருந்து வெளியூர்லேருந்து வரவங்க எல்லாமே வந்து மசனக்கூடிய முதுமலையும் ஃபஸ்ட்டு அவங்களோட சாய்ஸாக இருக்கும். ஸோ அந்த முதுமலைக்கு போகிறதுக்கு இடையில் இருக்கிற அந்த ரோடு பேர் தான் கல்லட்டி. அந்த கல்லட்டி பார்த்திங்கன்னா கல்லட்டிக்கு போகிறக்கு பிரதான சாலைன்னு பார்த்திங்கன்னா ஊட்டிலேருந்து கூடலூர் போய் கூடலூர்லேருந்து தான் முதுமலைக்கு வரணும். அது எப்படின்னு பார்த்தா, ஊட்டிலேருந்து கூடலூர் 50 கிலோமீட்டரு, கூடலூர்லேருந்து முதுமலைக்கு வந்து ஒரு 22 கிலோமீட்டர். அப்போ கணக்கு போட்டிங்கன்னா அது 72 கிலோமீட்டர் வருது. இந்த மாற்று சாலையாக இருக்கிற சாலை தான் வந்து இந்த கல்லட்டி ரோடு. கல்லட்டி ரோட்டிலேருந்து நீங்கள் முதுமலைக்கு போகணும்னா உங்களுக்கு மொத்தமே வந்து ஒரு 32 கிலோமீட்டர் தான் வரும். ஏன்னா நீங்கள் ஊட்டிலேருந்து அப்படியே கல்லட்டி ரோட்டில் இறங்குனீங்கன்னா மசனக்குடியிலேருந்து முதுமலை. ஸோ கிலோமீட்டர் கம்மி, ரெண்டாவது கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரோடை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் இந்த ரோடை ஏன் தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த காரணங்களில் மீறுற வாகனங்கள் தான் வந்து இங்கே விபத்துக்குள்ளாகுது. என்னென்னா இந்த கல்லட்டி, எனக்கு பின்னாடி இருக்கிறது தான் கல்லட்டி ரோடு. இந்த ரோடு எப்படின்னா, ஊட்டியிலேருந்து தலகுந்தா வந்துட்டீங்க அப்படின்னா தலகுந்தாவில் வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட்டில் வந்து விசாரிப்பாங்க, வரவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க அலோவ் பண்ணுறதில்ல. ஒரு காலத்தில் வந்து அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2018 வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. எப்படின்னா அந்த ஆக்சிடென்ட் வந்து நடந்தது யாருக்குமே தெரியாது. ஏன்னா சென்னையிலேருந்து வந்திருந்த ஒரு 5 பேர் வந்து இங்கே ஒரு ரூம் எடுத்து தங்கியிருந்தாங்க. அடுத்த நாள் வந்து அவங்க முதுமலை போகிறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு வர மொத்தம் 7 பேர். அந்த 7 பேர் வந்து மசனக்குடியிலுக்கு பார்க்க போகிறோன்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. பட் போனவங்க 1-2 நாளாக வரவே இல்லை. ஸோ அந்த ஹோட்டலில் இருக்கவங்க பயந்து என்ன பண்ணாங்க, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, சார் இந்த மாதிரி ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க, 2 நாளாக யாருமே வரலன்னு. அதுக்கடையில் அவங்களோட சொந்தக்காரவங்களுமே வந்து இவங்களை தேட ஆரம்பிக்கும் போது இவங்களோட மொபைல்ஸ் எல்லாமே சுவிட்ச் ஆஃபில் இருந்தது, எதுவுமே கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ அதுக்கப்புறம் போலீஸு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் சேர்ந்து 7 பேரோட மொபைல் லொக்கேஷன் பார்க்கும்போது கடைசியாக இருந்தது வந்து இந்த மசனக்குடி ரோடாக காமிச்சது, கல்லட்டி ரோடு. ஏழு பேர் ஆன ஆக்சிடெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிக்கு இந்த செக் போஸ்ட்டில் வந்து கிராஸ் ஆகிருக்குது. எங்களுக்கு வந்து 1ஆம் தேதி வந்துட்டு இந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி தகவல் வந்துச்சு. இந்த மாதிரி வண்டியில் வந்தவங்க காணோன்னு மட்டும் தான் வந்துச்சு. அப்போது வந்துட்டு அவங்க ட்ராக் பண்ணி பார்க்கும்போது மொபைல் வந்து எல்லாமே ஸ்விட்ச் ஆஃபு, அது டவர் இது பண்ணும் போது மாயாருன்னு காமிச்சிச்சு. அப்போ எல்லாருமே மாயாரில் கொஞ்சம் ஒரு டீம் தேடிட்டு இருந்தாங்க. இந்த ரோட்டில் வந்து நான் ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு மேலே 1st bend 36th bend வந்த வரைக்கும் நான் தேடிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் நாள் எனக்கு ஒன்றும் கிடைக்கல, இனோவா காருன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு காரும் போகலை, அதனால் எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. 2ஆம் நாள் வந்து தேட ஆரம்பித்தோம். அப்போது ஈவினிங் போனனால எங்களுக்கு சரியாக மழை அடிச்சுட்டுனால கண்டுபிடிக்க முடியல. 3ஆம் நாள் வந்துட்டு தான் அப்போ பார்த்தீங்கன்னா 35th bend வந்துட்டு கொஞ்சம் ஸ்மெல் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வண்டி போன ஒரு தடையும் இல்லை, ஆனால் கொஞ்சம் உள்ளே எட்டி பார்த்தாக்கா ஒரு வண்டி இருந்த மாதிரி தெரிஞ்சு. அப்போ பார்த்துட்டு தான் நான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அப்புறம் போலீஸ்க்கு எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணேன். தேடிட்டு 4 மணிக்கு நாங்கள் அங்கே போனோம். போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வந்துட்டு ஃபுல்லாக கொஞ்சம் நசுங்கி தான் கிடஞ்சி. அப்போ உள்ளே எல்லாம் இறந்துருப்பாங்கன்ட்டு நாங்கள் போய் எட்டி பார்த்தோம். பார்த்தா சரியாக தெரியல. அதுக்கப்புறம் அந்த டோரெல்லாம் கொஞ்சம் உடச்சிட்டு தான் நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம். உள்ளே போய் பார்க்கும்போது ஒருத்தர் உயிரோடு இருந்துச்சு. அவர் கொஞ்சம் அப்படியே அவர் பெனாத்திட்டே இருந்தார். அப்போது வந்துட்டு உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த காருடைய டோரெல்லாம் உடச்சிட்டோம். உடச்சி அங்கே உயிரோடு இருந்தவங்கள ஃபஸ்ட் எடுத்துகிட்டு நான் என்னுடைய ஆம்புலன்ஸில் பிஹெச்சி ஆம்புலன்ஸில் வந்துட்டு ஏற்றி வச்சு விட்றேன். ஏற்றிட்டு நான் தனியாக தான் அவரை கூப்பிட்டு வரேன். அவர் கூப்பிட்டு வரும்போது கொஞ்சம் பெனாத்திட்டே இருந்தார். இந்த குளிரலால் விடும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவர் வாயிலேருந்து அந்த 3 நாள் இருந்திருக்காரு. அவருக்கு பசியில் வந்துட்டு என்ன சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது இந்த இறந்தவங்க அவங்க உடலில் வந்துட்டு புண்ணாயிருக்குது. அந்த புண்ணில் வந்து நிறைய பூச்சிங்க ஆகிட்டு இருக்குது, புழுவங்க ஆகிட்டு இருக்குது. அவர் அந்த பசியில் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த புழுவெல்லாம் எடுத்து சாப்பிட்ருக்காரு. ப்ளஸ் அங்கே இருக்கிற இலைங்க இலையெல்லாம் எடுத்து சாப்பிட்ருக்காரு. நான் ஆம்புலன்ஸில் அவர் கூப்பிட்டு போகும்போது பார்த்திங்கனாக்கா
அந்த குழியில் ஒரு ஸ்பீட் பிரேக்லலாம் விடும் போது வாயிலேருந்து அவங்களுக்கு அப்படியே வாமிட்டாக பண்ணார். அதில் பார்த்திங்கன்னா நிறைய புழுங்களும் இந்த சாப்பிட்ட இலைங்களும் தான் வந்துச்சு. ரொம்ப ஸ்மெல்லாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட நான் ஒரு வாரம் பக்கம் நான் என்னால் சாப்பிடவே முடியல. எங்கே போனாலும் எனக்கு அந்த ஸ்மெல்லாகவே தான் இருந்துச்சு, ரொம்ப ஸ்மெல்லாக. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் விட்டாச்சு. அதுக்கப்புறம் அவர் சென்னைக்கு கூட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் டீட்டெயில் ஒன்றும் இல்லை எனக்கு. அவருடைய ஃபோன் நம்பர் யார்கிட்ட வாங்கணுன்ட்டுல ஒன்றும் தெரியல. எப்படி இருக்காருன்னு கேட்க முடியல. அவர் இப்போ எப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியல. நல்லா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் எஸ்பி கலெக்டர் எல்லாருமே இந்த ரோட்டில் வந்துட்டு வெளியூர் வண்டிகளை விடக்கூடாது, இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் கம்மி பண்ணுன்றதுக்காக இந்த வழியை வண்டிகளை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போது வர வண்டிங்க வந்துட்டு இந்த ஒரு பாஸ் கொடுக்குறாங்க எஸ்பி ஆஃபீஸில். அந்த பாஸ் இருக்கிற வண்டிங்களையும் ப்ளஸ் இந்த லோக்கல் லைசன்ஸு லோக்கல் வண்டி இதுங்களை மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. வேறு எந்த வண்டியும் அலோவ் பண்ணுறதில்ல. இப்போ ஆக்சிடெண்ட்டும் கம்மியாயிடுச்சு. ஆக்சிடெண்ட் அவ்வளோ ஒன்றும் இல்லை. இந்த ரோடை பற்றின அறிமுகமும் அது இந்த ரோட்டில் நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிற எந்த ஒரு முன்னறிப்பும் இல்லாமல் தான் போகிறாங்க. இந்த கல்லட்டி சாலையில் வந்து கிட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் இடைவெளிகளில் வந்து ஒவ்வொரு போர்டு வச்சுருப்பாங்க. எப்படின்னா வாகனத்தை 2வது கியரில் இயக்கவும், கீழே இருந்து மேலே ஒரு வாகனங்களுக்கு வழிபடவும் இப்படிங்கிற மாதிரி நிறைய நெறிமுறைகள் இருக்குது இந்த ரோட்டில் பயணிக்கணும்னா. ஆனால் கீழே இருந்து இந்த சாலை பற்றி தெரியாதவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா தேர்ட் கீரை போட்டு அப்படியே வந்துடுறது. வரும்போது என்னென்னா கீர் அப்ளை பண்ணிகிட்டே வருவாங்க. அதுதான் அவங்க செய்கிற மிகப்பெரிய தவறு. இதில் வனத்துறையும் போலீஸாரும் ரொம்ப முன்னெச்சரிக்கையாக தான் இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஊட்டிலேருந்து தலகுந்தா வந்துட்டிங்கன்னா தலகுந்தா தான் கல்லட்டி ரோடு பிரியிற இடம். அங்கேருந்தால் நீங்கள் மசனக்குடி ரோடு கீழே இறங்கணும். அங்கேயே இருக்கிற வாகனங்களெல்லாம் செக் பண்ணி நீங்கள் வந்து TN-43 உங்கள் லைசன்ஸ் வந்து TN-43 இருக்கா அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க அலோவ் பண்ணுவாங்க. அதையும் மீறி என்ன பண்ணிடுறாங்க, லோக்கலில் இருக்கிற சில பேர் வந்து நான் வண்டியை கிராஸ் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரியான தகவல்களை சொல்லி, வேறு வேறு பொய்யான ஒரு தகவல்களை சொல்லி அவங்க அங்கேருந்து அப்படியே வெளியில் வந்துடுறாங்க. அங்கேருந்து அந்த செக் போஸ்ட்டை தாண்டி வந்துடுறாங்க. அந்த செக் போஸ்ட்டை தாண்டி வந்துட்டால் ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி என்ன இடத்துல வந்து ஒரு வனத்துறையோட செக் போஸ்ட்டுக்கு, அந்த செக் போஸ்ட்டில் இருக்கவங்க வந்தோடனே நீங்கள் யார் வண்டி என்னென்ன பார்க்க மாட்டாங்க. வந்தோடனே அந்த ட்ரம்மை தான் தொட்டு பார்ப்பாங்க, ஹீட்டாக இருக்கா சூடாக இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க சில கேள்விகள்லாம் கேட்டு ஓகே இந்த வண்டி அனுப்பலான்னு முடிவெடுத்தால் மட்டும்தான் அவங்க அனுப்புவாங்க, இல்லைன்னா அங்கேருந்தே திருப்பி விட்டுருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இந்த ரோடு வந்து பரிச்சயம் இல்லாதவங்களுக்கு வந்து ரொம்ப சிரமத்தை இன்னும் சொல்லப்போனால் உள்ளூர் வாசிகளே இந்த ரோட்டில் வந்து ரொம்ப திணறிடுவாங்க. ஏன்னா திடீர்னு பிரேக் இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி கீழேருந்து வரவங்க வந்து கண்ணாப்பின்னான்னு வருவாங்க. ஜாஸ்தி ஆக்சிடென்ட் ஆகிற ரோடு மசனோடி ரோடு தான். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஒன்று டிரைவிங் தெரியறதில்ல. ஃபஸ்ட்டு காரணம் என்ன கேட்டால் ஒரு மேடை ஏறினா எந்த கேரில் ஏறுறமோ ஒரு வண்டி அந்த கேரில் தான் வண்டியை கீழே இறக்கணுன்றது நிறையா பேத்துக்கு தெரியாது. ஒன்று இன்னும் வர்றது இன்னொரு மேட்டர் வந்து கேட்டிங்கன்னா வண்டி வர வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் அட்வான்ஸ் வண்டி, ஹை ஸ்பீடு என்ஜின் பார்த்தீங்கன்னா இவங்க எந்த கேரில் போகணும் எந்த கேரில் வரணும்னு தெரியாது. நியூட்ரல் இந்த ஃபியூலை மீதி பண்ணலான்னு சொல்லி நியூட்ரலில் போகிறவங்களும் இருக்காங்க, டாப் கேரில் போகிறவங்களும் இருக்காங்க. கடைசி போய் எங்கேயாவது நிறுத்தி திருப்பி மூவ் பண்ணும்போது அந்த பிரேக் ஃப்ளூடு ஹீட் ஆகிடும். ஹீட் ஆயிடுச்சுன்னா பிரேக் ஃப்ளூடு அதோட வேலை செய்யாது. இன்னொரு மேட்டர்னா நிறைய வண்டி ரெண்டல் கொடுக்குறாங்க ஒரு நாளைக்குன்னு. அந்த ஒரு நாளைக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாள் வந்து போயிடலாம் அப்படின்ற காரணத்துக்காக ஸ்பீடாக வர்றது ஸ்பீடாக போகிறது. மேக்ஸிமம் கேரளா வண்டி பார்த்திங்கன்னா ஓன் போர்டே இருக்குது, ரெண்டல் தான் வரும். அப்புறம் அதே மாதிரி இந்த பெங்களூர் சைட்லாம் பார்த்திங்கன்னா இந்த செல்ஃப் டிரைவிங் சொல்லி ஒரு கம்பெனி இருக்குங்க, அதுவும் அதே தாங்க. அவங்க ஏன்னா அவங்களுக்கு நாள் கணக்கு தான், அந்த நாளைக்கு இன்றைக்கி கொடுத்தாங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் கணக்கு தான், 24 மணி நேரம் நாள் அமுத்தி பிடிச்சி வந்துடுவாங்க. அந்த டைமில் என்ன அவங்க கேட்டிங்கன்னா எவ்வளோ எவ்வளோ ஹீட் வருதுன்னு அவங்களுக்கு தெரியறதில்ல. சும்மா லைசன்ஸை கொடுத்து வண்டி எடுத்து வந்துடுறாங்க, வண்டி ஃபயர் ஆயிடுதுங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 600-700 அடி பள்ளத்துலலாம் போய் வண்டி எடுத்துருக்குங்க. வண்டியே பீஸ் பீஸாக எடுத்ததும் இருக்குது. இப்போ போன வாரம் கூட ஆக்சிடெண்ட் ஆச்சுங்க. அது இப்போ வெளியூர் வண்டின்னு இல்லை, உள்ளூர் வண்டி ஒரு சிலது ஆயிருது கேர்லெஸ் டிரைவிங்னால. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரோடு மேலே போகும்போது கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது. என்னன்னாக்கா நிறைய வண்டிங்க ஃபயர் ஆயிடுது. அந்த நிறைய ஹில்ஸுன்றனால அவங்க கேரெல்லாம் மாற்றி மாற்றி போடும் போது இன்ஜினுடைய ஹீட்டுக்கு வந்து வண்டி நிறையா எரிஞ்சிருது. அந்த மாதிரி ஒரு 4-6 வண்டி பக்கம் இங்கே எரிஞ்சிருக்குது. அதே மேலே போகிற வண்டிங்க வந்துட்டு ஓட்ட தெரியாதவங்க வரும்போது ரெண்டெல்லாம் திருப்பும் போது அவங்களுக்கு சடனாக அந்த ரிலீஸ் ஸ்டேரிங் ரிலீஸ் பண்ணாமல் அந்த மாதிரி நிறைய ஆக்சிடெண்ட்டும் ஆகுது. மேலேருந்து கீழேருந்து மேலே வர வண்டிங்களும் ஆக்சிடெண்டெல்லாம் ஆகுது. லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா சேர்த்து ஒரு வண்டி TS தெலுங்கானா வண்டி வந்துட்டு அந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஒரு 3 பேருக்கு இன்ஜூர்ட் ஆகிருந்துச்சு. அவங்களையும் நான் ஃபஸ்ட் எய்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் தான் சேர்த்து விட்டேன். மேலே வர வண்டிங்களுக்கும் கேர்ஃபுல்லாக தான் வரணும். கீழே போகிற வண்டிங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். ஃபஸ்ட்டு செகண்ட் கேரை மட்டும் தான் யூஸ் பண்ணணும், மற்ற கேரை யூஸே பண்ணக்கூடாது. பிரேக்கு ஜாஸ்தி அப்ளை பண்ணால் போக வந்துட்டு பிரேக் ஃபெயிலியர் கண்டிப்பாக ஆகும். சேஃப்டியாக ஓட்டணும். ஆக்சுவலாக என்னன்னாக்கா கீழே வந்துட்டு அவங்க பிளெயின்ஸ்லேயே வண்டி ஓடுறனால அவங்களுக்கு அந்த ஃபேன் வந்து ஓடுதா இல்லையான்னு தெரியாது. ஒரு நார்மல் டெம்பரேச்சர் வரும்போது தான் என்ன ஆகுனாக்கா ஃபேன் ஒர்க் ஆகும். அப்போ அந்த பிளெயின்ஸ்லாம் வந்துட்டு அந்த ஹீட்டே ஆகாது. நார்மல் ரோட்டில் ஹில்ஸ் ஏறும்போது பார்த்திங்கன்னா அது டெம்பரேச்சர் ஜாஸ்தியாகும். என்னன்னாக்கா அந்த ஃபேன் ஓடாமல் இருக்கும், அது இவங்களுக்கு கவனிக்க மாட்டாங்க.
நிறைய பேர் இப்போ இந்த ரெண்டல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஓன் போர்டு ரெண்டல் கொடுக்குறாங்க. கர்நாடக சைடு பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிரைவிங் கொடுத்துறாங்க. ஏன்னா அது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டிரைவர் ஓட்டுற வண்டி அது. அந்த வண்டியோட கண்டிஷன் என்ன, எப்படி அது பிரேக்கு, என்ன கண்டிஷன் எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. மொத்தத்தில் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்களா, ஏற போகிறாங்களா, வர்றாங்களான்னு தெரியும். இத்தனைக்கும் ஒரு 18-19 வயசு பையன் தான் வண்டி எடுத்துருவாங்க. அவங்களுக்கு டிரைவிங்கில் எந்த அனுபவமே கிடையாது. இதனால தான் மேக்ஸிமம் நம்பர் ஒன் ஆக்சிடென்டாக காரணமே இதுதான். எனக்கு அனுபவத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 800-900 வண்டி மேலே எடுத்திருப்பேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 10-300 வண்டிலையும் ஆள் இறந்த வண்டியாக தான் இருக்கும். சரிங்களா, அதுக்கு ஆள் இருக்கும்போது எதுவும் இருக்காது, எந்த ஊரினே தெரியாது. அவங்கள கண்டுபிடிச்சி திருப்பி அங்கே ஒப்படைச்சி, ரொம்ப ரிஸ்க்கான ரோடு. அதனால் மேக்ஸிமம் இந்த ரோடை அவாய்ட் பண்ணிடலாம். என்னோடய அனுபவத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஆக்சிடெண்ட் பார்த்துட்டேன். ஃபேமிலி, குழந்தைங்க, வயசானவங்க எல்லாம் நிறைய ஆக்சிடெண்ட் பார்த்துட்டேன். இந்த ரோடை வந்துட்டு இந்த ஆக்சிடெண்ட் கம்மி பண்ணுறதுக்காகவே இப்போ வந்துட்டு ஒன் வேவாக பண்ணியிருக்காங்க. லோக்கல் வண்டியை மட்டும் தான் அனுப்பிச்சுட்றாங்க. என்னுடைய அனுபவத்தில் வெளியூர்லேருந்து வரவங்க இந்த ரோடை யூஸ் பண்ணுறத தவிர்த்தா ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க வரவங்களுக்கு தெரியுறதில்ல இந்த ரோட்டில் என்ன பிரச்சனை வரும்னு. போலீஸும் சொல்கிறாங்க, ப்ளஸ் இங்கே ஃபாரஸ்ட்டு இந்த செக் போஸ்ட் பார்த்திங்கன்னா இவங்களும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் வரவங்களுக்கு தெரியுறதில்ல, ஏன் விடுறதில்லன்னு தான் கேட்குறாங்களே தவிர அதனால் என்ன பிரச்சனைன்ட்டு யாருக்கும் தெரியுறதில்ல. நான் இந்த 13 வருஷத்தில் இந்த ஆக்சிடென்ட்லாம் பார்த்துட்டு என்னுடைய அனுபவத்தில் இந்த ரோட்டில் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொரு ரோடு இருக்குது, மைசூர் எல்லாத்துக்கும் போகிறதுக்கு இன்னொரு ரோடு இருக்குது, அது சேஃப்டியான ரோடு. அதில் போனீங்கன்னா இந்த ஆக்சிடென்ட்டில் இருந்தாலும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம். இந்த தெரியாத ரூட் தெரியாதவங்க கேட்பாங்க இந்த ரோட்டில் நோ என்ட்ரி அப்படின்னு சொன்னால் உடனே கூகுள் மேப் அடிச்சிடுறாங்க. மைசூர் அடித்தா கூகுள் மேப்பில் 4 இந்த ஷார்ட்கட் ரோடும் காமிப்பாங்க. இந்த மெயின் ரோட்டில் 2 ரோட்லேயுமே போலீஸ்கார் கண்டிப்பாக இருப்பாங்க. அது 24 hours நோ என்ட்ரி ரோடு. இவங்க கூகுள் மேப் அடித்து எல்லா ரோட்டையும் சுற்றி கீழே போயிடுறாங்க. அந்த கூகுள் மேப்பிலேருந்து அந்த ரோடையே எடுத்துட்டால் இன்னும் நல்லது, எந்த தொந்தரவும் யாருக்குமே இருக்காது.